ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ஒரு கம்பெனியோட வெல்த் அண்ட் ஃபைனான்ஷியலை செக் பண்ணுறதுக்கு பல ரேஷியோக்கள் யூஸ் பண்ணுறாங்க லைக் லிக்விடிட்டி ரேஷியோ எஃபிஷியன்சி ரேஷியோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ சால்வன்சி ரேஷியோ இப்படின்னு பல ரேஷோக்கள் யூஸ் பண்ணுறாங்க சால்வன்சி ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட லாங் டேம் லைபிலிட்டி தேவையாக பூர்த்தி பண்ணுறதுக்கு கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில ரேஷியோக்கள் அரேவ் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சிக்கிற ரேஷியோ தான் இந்த சால்வென்சி ரேஷியோ இன்றைக்கி சால்வன்சி ரேஷியோ வரிசையில் டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்லப்படுற டிஎஸ்சிஆர் ரேஷியோனால் என்ன அதோடய ஃபார்ம்லாம் என்ன இந்த டிஎஸ்சிஆர் ரேஷியோவை எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து லைவாக கால்குலேட் பண்ணுறது மற்றும் அதோடய யூசஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்ம வீடியோவில் ஐசிஆர் ரேஷியோன்னு சொல்லப்படுற இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷோன்னா என்னென்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் அதாவது ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் போர்ஷனுக்கு ஒரு வருடத்திற்கு பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை கம்பெனி அவங்களோட ஆப்ரேட்டிங் இன்கம்லேருந்து எவ்வளோ ஈஸியாக பே பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிற ரேஷியோ தான் இந்த ஐசிஆர் ரேஷியோ இதற்கான ஒரு செப்பரேட்டான வீடியோ இருக்குது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிமிலராக இந்த டிஎஸ்சிஆர் ரேஷியோங்கிறது ஒரு கம்பெனியோட ஆப்ரேட்டிங் இன்கம்லேருந்து அவங்களோட போத் ஷார்ட் டேம் அண்ட் லாங் டர்ம் டெப்ட் போர்ஷனுக்கு ஒரு வருடத்திற்கு பே பண்ண வேண்டிய பிரின்சிபல் மற்றும் இன்ட்ரெஸ்ட் இரண்டையுமே அந்த கம்பெனியால் எவ்வளோ ஈஸியாக பே பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ரேஷியோ தான் இந்த டிஎஸ்சிஆர் ரேஷியோன்னு சொல்லப்படுற டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ பேங்க்ஸ் மற்றும் கிரெடிட்டர்ஸ் அதாவது கடன் வழங்குற ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் ஒரு கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மட்டும் செக் பண்ணுறதில்ல சப்போஸ் அந்த கம்பெனி வாங்குகிற லோன் லாங் டேர்ம் பீரியடாக இருக்குது அதுவும் இல்லாமல் லோனோட அமௌண்ட் பெருசாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் ரீபேயிங் கெப்பாசிட்டியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பார்த்தா அந்த கம்பெனியோட பிரின்சிபல் மற்றும் இன்ட்ரெஸ்ட் பேயிங் கெப்பாசிட்டியை டோட்டலாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கம்பெனிக்கு லோன் வழங்குறதா இல்லையாங்கிறது பேங்க் சேஃபர் சைடாக டிசைட் பண்ண முடியும் ஸோ இதை தெரிஞ்சுக்கிற ரேஷியோ தான் இந்த டிஎஸ்சிஆர் ரேஷியோ அதுவும் இல்லாமல் ஒரு கம்பெனியோட டெப்ட் எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணணும் அந்த டெப்ட்டை பே பண்ணுறதுக்கு அந்த கம்பெனி எவ்வளோ ஆப்ரேட்டிங் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கம்பெனி சைடு இந்த டிஎஸ்சிஆர் ரேஷியோவை யூஸ் பண்ணுவாங்க இந்த டிசிஆர் ரேஷியோட ஃபார்ம்லா என்னன்னு பார்க்கலாம் இதோடய ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்லப்படுற ஃபேட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் இதில் சொல்லப்படுற நான் கேஷ் எக்ஸ்பென்ஸுங்கிறது கம்பெனியோட ஆக்சுவல் கேஷ் ஃப்ளோ இல்லாத எக்ஸ்பென்ஸ் லைக் டெப்ரிஷியேஷன் அமௌரிட்டைசேஷன் அப்புறம் டெஃபர்டு டாக்ஸ் இதெல்லாமே இந்த நான் கேஷ் எக்ஸ்பென்ஸில் வரும் இந்த ஐசிஆர் ரேஷியோட ஃபார்மில் பார்த்திங்கனா எப்டா டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸுங்கிற ரேஷோ மூலமாக நம்ம அரேவ் பண்ணிருப்போம் இந்த ஐசியார் ரேஷியோ மற்றும் டிஎஸ்சிஆர் ரேஷியோ இந்த இரண்டு ரேஷியோக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு மட்டும் பார்த்துடலாம் இந்த ஐசிஆர் அண்ட் டிஎஸ்சிஆர் ரேஷியோட டினாமினேட்டரில் நம்ம ஐசியர் ரேஷியோல ஒன்லி இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம் ஆனால் இந்த டிஎஸ்சிஆர் ரேஷியோவில் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸோட சேர்த்து அந்த கம்பெனியோடய பிரின்சிபல் பேமெண்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கணும் அதே மாதிரி ஐசிஆர் ரேஷியோவில் நியூமிரேட்டரில் நம்ம எபிட்டாவை எப்படி அரை பண்ணணும் அப்படின்னு நெட் நெட்இன்கமோட இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டெப்ரிஷேஷன் அண்ட் அமாரிட்டேஷன் அமௌண்ட்டை ஆட் பண்ணி நம்ம அரேவ் பண்ணோம் ஆனால் டிஎஸ்சிஆரில் இதை அரே பண்ணும்போது அந்த போர்ஷன் வந்து டேக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும் அது ஏன் அப்படின்னா இதில் டினாமினேட்டரில் வர இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு டேக்ஸ் ரிடக்ஷன் இருக்குது ஆனால் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் ரிடக்ஷன் கிடையாதுங்கிறதுனால இந்த டிஎஸ்சர் ரிஜ ரேசியோவை அக்குரேட்டாக அரே பண்ணுங்கிற காரணத்துக்காக நம்ம இந்த டேக்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம அரே பண்ணணும் இந்த டிஎஸ்சியர் ரேஷியோ எப்படி ஒரு கம்பெனியை உதாரணமாக வச்சு கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம எஸ்பிஎன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் எபிட் எபிட்டாக நெட் இன்கம்னால் என்னென்னு ஒரு செப்பரேட்டான வீடியோ இருக்குது நம்ம அதில் யூஸ் பண்ண சேம் கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி இந்த எஸ்பிஎன் கம்பெனிஸோட டிஎஸ்சிஆர் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இதில் இருக்கிற சேம் கிரெடென்ஷியலுக்கு அடிஷ்னலாக நம்ம அந்த கம்பெனியோட ஷார்ட் டேம் ப்ளஸ் லாங் டேர்ம் பிரின்சிபல் ரீபேமெண்ட் அமௌண்ட்டை நம்ம ஒரு எயிட்டீன் லேக்ஸாக எடுத்துக்கிறோம் இதில் சொல்லப்படுற பேட்டுங்கிறது இந்த எஸ்பிஎன் கம்பெனிஸோட நெட் ப்ராஃபிட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸாக இருக்குது ப்ளஸ் இந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா டென் லேக்ஸாக இருக்கு இந்த கம்பெனியோட டெப்ரிஷேஷன் ப்ளஸ் அமர்டைசேஷன் பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸாக இருக்குது இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி வர வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் இதுதான் இந்த நியூமிரேட்டரோட வேல்யூ இந்த நியூமிரேட்டர் வேல்யூவை நம்ம இன்னொரு வகையிலையும் அரைவ் பண்ணலாம் அதாவது இருந்து டேக்ஸ் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி வரும்போது இந்த ஃபிஃப்டி லேக்ஸ் அறைவாகும் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல்ங்கிறது ரீபேமெண்ட் எயிட்டீன் லேக்ஸாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது டென் லேக்ஸாக இருக்குது இந்த ரெண்டே ஆட் பண்ணி வர வேல்யூ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் ஸோ இந்த டிஎஸ்சிஆர் ரேஷியோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் டிவைட் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் நைன் இதுதான் இந்த எஸ்பிஎன் கம்பெனிஸோட டிஎஸ்சிஆர் ரேஷியோ இதில் சொல்லப்படுற ஒன் பாயிண்ட் செவன் நைன் அதாவது இதில் அறிவாகிற ஒன் பாயிண்ட் செவன் நைனுங்கிறது இந்த எஸ்பிஎன் கம்பெனிஸோட ஒரு வருடத்திற்கு தேவையான பிரின்சிபல் மற்றும் இன்ட்ரெஸ்ட் தேவைக்கான ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் அவங்க ஒன் பாயிண்ட் செவன் நைன் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு ரூபாய் தான் அவங்களுக்கு கடன் இருக்குன்னா அவங்க அதற்கு மேலாக ஒன் பாயிண்ட் செவன் நைன் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்க ஸோ அவங்களால் ஈஸியாக இந்த ஒரு ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த டிஎஸ்ச்சர் ரேஷியோவை எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் இருந்து லைவாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிஎஸ்சிஆர் ரேஷியோட யூசஸ் மற்றும் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துலாம் இந்த டிஎஸ்சிஆர் ரேஷியோட ஐடியல் ரேஷோ அதாவது மினிமம் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ வரைக்கும் இருக்கணும் இந்த ஐடியல் ரேஷியோங்கிறது ஒவ்வொரு செக்டருக்கும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஏற்ற மாதிரியும் மாறுபடும் உதாரணத்துக்கு ஹை கேஷ் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவர் செக்டர் கம்பெனிஸுக்கு அப் டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்குமே அலோ பண்ணுவாங்க அது மாதிரி ஐடி செக்டர்ஸ் கம்பெனிஸுக்கு டெப்ட் கம்மியாக இருக்குங்கிறதுனால அது மாதிரி செக்டர்ஸுக்கு இந்த ரேஷியோ ஹையாகவே அறைவாகும் பேங்க்ஸ் வந்து ஒவ்வொரு செக்டருக்கும் ஏற்ற பெஞ்ச்மார்க் டிசிஆர் ரேஷியோ அல்லது ஐடியல் ரேஷியோ பேஸ் பண்ணி ஒரு கம்பெனிஸுக்கு லோன் கொடுக்குறத அவங்க முடிவு பண்ணுறாங்க இந்த டிஎஸ்சிஆர் ரேஷியோ ஒன்றுக்கும் குறைவாக அறைவாச்சு அப்படின்னா அந்த கம்பெனியெல்லாம் அவங்களோட டெப்ட் தேவையை கூட பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னு இதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க இமிடியேட்டாக அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அது தவிர்கிற பட்சத்தில் அந்த கம்பெனி பேங்க் ரெப்டி அதாவது திவால் நிலைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஒரு கம்பெனியோட டிஎஸ்ஏ ரேஷியோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியால் ஈஸியாக லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த லோனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டையும் பார்கென் பண்ணி பெட்டர் ரேட்டு அவங்க நெகோஷியேட் பண்ண முடியும் இப்போது இந்த டிஎஸ்சியர் ரேஷியோவை எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லருந்து லைவாக கால்க்குலேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது எல்லா வெப்சைட்ஸ்லேயுமே ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதில் வந்து பேசிக்ஸ் டீட்டெயில் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இன் டீட்டெயிலாக அதில் இருக்காது இந்த டிஎஸ்சிஆர் ரேஷோவில் டினாமினேட்டரில் வர பிரின்சிபல் ரீபேமெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸ்லாம் நார்மலாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ நம்ம ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி தான் அந்த கம்பெனியோட நம்ம டிஎஸ்சர் ரேஷியோவை கால்குலேட் பண்ண முடியும் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டுங்கிறது அந்தந்த கம்பெனிக்கு உண்டான வெப்சைட்டில் அவைலபிலிட்டியாக இருக்கும் அல்லது நெட்லேயே ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்கும் நான் இப்போ ஆன்லைனில் இருந்து ஹேவல்ஸ் இந்தியாவோட ரேண்டமாக ஹேவல் இந்தியாவோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டை நான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ரிப்போர்ட்டில் இருந்து எப்படி ஒரு கம்பெனியோட டிஎஸ்சிஆர் ரேஷியோவை பேசிக்காக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே ஒரு கம்பெனியோட வெப்சைட்டில் இருந்து இந்த ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணும்போது ஒரு சிறிய ப்ரௌச்சர் டைப்பில் தான் ரிசீவ் ஆகும் அந்த ப்ரௌச்சர் டைப்பில் நிறைய டைப் ஆஃப் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதாவது அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்புறம் குவார்டர்லி ரிசல்ட் ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் லாஸ் அது மாதிரி கன்சாலிட்டேட் ப்ராஃபிட் லாஸ் இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் கன்சிலிடேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அங்கே தான் முதல்ல போகணும் இப்போ இந்த ஹேவல்ஸ் இந்தியோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இயரோட நம்ம டிஎஸ்சிஆர் ரேஷியோ எப்படி கால் கிளிக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த டிஎஸ்சிஆர் ரேஷியோட ஃபார்ம்லாம் நான் இதில் லிஸ்ட் பண்ணுறேன் இதில் நியூமிரேட்டரில் வர ஒவ்வொரு வேலுவாக நம்ம எப்படி அரேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதில் சொல்லப்படுற பேட்டுங்கிறது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட கன்சால்டேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஃப்ரம் கண்டினியூப் ஆப்ரேஷன் பிராஃபிட் ஃபார் த இயர் ஃப்ரம் டிஸ்கண்டினியூட் ஆப்ரேஷன் ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஃபார் த இர் ஃப்ரம் கண்டினியூடு ஆப்ரேஷன் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த ஹேவல்ஸ் இந்தியாவுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி நாலு பாயிண்ட் த்ரீ ஒன் குரோன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த கம்பனியோட பேட் அடுத்து வர இன்ட்ரெஸ்ட்டை எங்கே ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கன்சல்டேட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் பேஜஸில் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு போர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த போர்ஷனில் ஃபைனான்ஸ் காஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா செவன்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் இருக்குது அது மாதிரி டெப்ரிசியேஷன் ப்ளஸ் அமௌண்டைசேஷன் அமௌண்ட்டும் இந்த எக்ஸ்பென்சஸ் காலத்துலேயே கொடுத்துருப்பாங்க இதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு பாயிண்ட் நைன்ட்டி ஒன் இருக்குது ஸோ இந்த மூணு வேல்யூவும் ஆட் பண்ணும்போது நமக்கு உள்ள வேல்யூ அரைவாயிரும் நம்ம அரை பண்ணுற வேல்யூ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பாயிண்ட் இப்போ டினாமினேட்டரில் உள்ள வேல்யூ அரை வாங்கணும் டினாமினேரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் நம்ம இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம் மேலே இருக்கிற செவன்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் தான் இந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட பிரின்சிபல் ரீபேமெண்ட் அமௌண்ட்டு அரைய பண்ணணும் இந்த பிரின்சிபல் ரீபேமெண்ட் அமௌண்டுங்கிறது அந்த கம்பெனியோட ஷார்ட் டேர்ம் பிரின்சிபல் ரீபேமெண்ட் ப்ளஸ் லாங் டேர்ம் பிரின்சிபல் ரீபேமெண்ட் அமௌண்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அரே பண்ணுற வேல்யூ தான் இந்த பிரின்சிபல் ரீபேமெண்ட் இது எங்கே ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட கன்சால்டேட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது கேஷ் ஃபுல்லோ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டீஸ் இது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க நம்ம எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஃபைனான்சிங் ஆக்ட்டிவிஸில் இந்த ரீபேமெண்ட் ஆஃப் லோன் டீட்டெயில் நம்ம அதில் பார்க்க முடியும் இந்த பேஜில் அவங்க ரீபேமெண்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் லோன் பாரோவிங்ஸ்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸாக இருக்குது அது மாதிரி அந்த கம்பெனியோட ரீபேமெண்ட் ஆஃப் லாங் டேம் பாரோவிங்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இது ஃபிஃப் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி க்ரோஸாக இருக்குது இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணதும் அந்த கம்பெனியோட டோட்டல் பிரின்சிபல் ரீபேமெண்ட் அமௌண்ட்டு ஸோ இந்த வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணும்போது நம்ம அரை பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுதான் டெனாமினேரில் அரை பண்ணுற வேல்யூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஒன் எயிட் கோர்ஸாக இருக்கு ஸோ இந்த படி நம்ம அரை பண்ணும்போது இந்த ஹேவல்ஸ் இந்தியாவோட டிஎஸ்சியர் ரேஷியோ பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூவாக இருக்குது ஸோ இதன் மூலமாக அந்த க ஹ ஹ இந்தியாவோட ஒவ்வொரு ஒரு ரூபாய் பிரின்சிபல் மற்றும் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் தேவைக்கான அமௌண்ட்டுக்கு அவங்க டூ பாயிண்ட் டூ ருபீஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஈஸியாக அவங்கள அவங்கள டெப்ட்டை பே பண்ண முடியும் அப்படின்னு இதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ மூலமாக நம்ம டிஎஸ்சிஏர் ரேஷனும் என்ன அதோடய ஃபார்ம்லாம் என்ன அதோடய எக்ஸாம்பிள் மற்றும் எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் வந்து லைவாக கல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் மேலும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி